நமஸ்தே, மீண்டும் வணக்கம். லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். தமிழ் தமிழ் மூலம் அனைவருக்கும் ஹிந்தி. நம்மளோட இந்த யூடியூப் சேனல்ல உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம சுவை, எக்ஸ்பிரசிங் த டேஸ்ட், அதை பத்தி பார்க்க போறோம். பேச்சு வழக்குல சுவையை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது மிகவும் அவசியம். சுவை அப்படிங்கிறது ரொம்ப இனிமையானது. இந்த சுவை இல்லைன்னா உலகமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, நாமோ இல்லை. ஏதாவது ஒன்று டேஸ்டாக இருக்கும், இல்லை சாப்பிட்றதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லாமே இனிமையாக இருக்கும் இல்லையா. இந்த இனிமையான அமிழ்தை போன்ற தமிழ் மொழியில் பேசுறது நமக்கு கிடைச்ச பாக்கியம். அந்த தமிழ் மொழி மூலமாக ஹிந்தியோட சுவைகளை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? தமிழில் அறு சுவை சொல்கிறோம், ஆங்கிலத்தில் நான்கு சுவைகளை சொல்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்பைசி, அதாவது ஹாட்டு, சோறு, பிட்டரு, ஸ்வீட்டு, இதுதான் இங்கிலீஷில் இன் ஜென்ரல் சொல்கிறது. தமிழில் அறு சுவை என்னெல்லாம் சொல்கிறோம்? இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காரம், கசப்பு. இந்த ஆறும் ஹிந்தியில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கு. இந்த துவர்ப்புங்கிற துவர்ப்பு இருக்குல்ல, அதாவது பாக்கு சாப்பிட்டா இருக்கிறது, அதே மாதிரி நாகப்பழம் கொருக்களிக்கான்னு சொல்லுவோம், கேட்டுக்கிட்டுறீங்களா? சுற்றி சுற்றி இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ யார் சாப்பிட்றாங்க? இதெல்லாம் வந்து கொஞ்சம் துவர்க்கும் நாக்கில் பட்ட உடனே. இந்த துவர்ப்புங்கிறதுக்கான சரியான வார்த்தை ஹிந்தியில் கிடையாது. அது பார்க்க வந்து துவர்க்கும், அதனால சுபாரிக்கா சுவாத் அப்படின்னு அதை சொல்லிடுவாங்க. சரி, பார்க்கலாமா? நம்மளோட இந்த லெசன் 12, வீடியோ 20, சுவாத். சுவாதுனா டேஸ்ட், சுவை. சுவாத் டேஸ்ட், சரிங்களா? அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். மாம்பழம் ஆம், ஆமுக்கு என்ன சொல்றோம்? மாம்பழம். மாம்பழம் இனிமையா இருக்குல்ல, அதுதான் எனக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆம்னா மாம்பழம், அதே தான் நீம், இங்கிலீஷ்லயும் அதே தான். நீம்னா நீம், வேப்பம், வேம்பு, வேப்பம். மிட்டாயி, மிட்டாயினா மிட்டாய், ஸ்வீட், இனிப்பு. கரேலா, கரேலான்னா பாகற்காய், கரேலா, கரேலான்னா பாகற்காய், கசப்பா இருக்கும். இமலி, புளிப்பால், இல்லை சொன்ன உடனே எப்படி இருக்கு? அதே மாதிரி மாங்காயும் புளிக்கும். ஆம்னா ஜென்ரலா மாம்பழம், கச்சா ஆம்னா மாங்காய். கச்சா ஆம், எது ஒண்ணு முன்னாடி கச்சா போட்டீங்கனாலும் அது பழுக்காத அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? கரேலா பாகற்காய், இமலி அப்படின்னா புளி, மருந்து ரொம்ப கசப்பா இருக்கும். அந்த மருந்து தவா. மிர்ச்சு சாப்பிட்ட உடனே செம்ம காரமா இருக்கும். மிளகா, அது பச்சை மிளகானா ஹரி மிர்ச்சு, சிவப்பு மிளகானா சிவப்பு மிளகானா லால் மிர்ச்சு. மிர்ச், ரேடியோ மிர்ச்சு, செம்ம ஹாட்டு மச்சி சொல்லிருக்காங்க, கேட்டிருக்கீங்களா? அதான் ரேடியோ மிர்ச்சி. இது என்ன வேர்ட் பார்த்துருக்கீங்களா? ரேடியோல அது மிர்ச்சியா, மிர்ச்சி, மிர்ச்சுன்னா மிளகாய். நமக்கு, நமக்குன்னா உப்பு, லவணம் சொல்லுவாங்க தமிழ்ல சில பேர், நமக்குன்னா உப்பு. சுபாரி, சுபாரினா சுபாரி, பாக்கு. தேல், எண்ணெய். ஏன் இங்க தேல் கொண்டு வந்திருக்கோம்? காரணம் தான், தேல்னா எண்ணெய், அது விளக்கெண்ணெயா இருக்கலாம், கடலை எண்ணெயா இருக்கலாம், எந்த ஒரு எண்ணெய், தேல். இதுதான் வந்து தைல, தைலம்னு நம்ம தைலம்னு சொல்றோம் இல்லையா, தைலம் எதுல இருந்தது? தைலன்னு வந்தது, தைலங்கிறது தேலா மறிவிடுச்சு. தேல், தைல், தேல், எண்ணெய். இப்போ பார்க்கலாமா சுவைகளை? முதல்ல தமிழ்ல எழுதலாமா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சது இனிப்பு. இனிப்பு, இனிப்பு நம்ம என்ன சொல்றோம்? மீட்டா. என்ன சொல்றோம்? மீட்டா, மீட்டா, ஓகேங்களா? அடுத்தது புளிப்பு, புளிப்பு. புளிப்புக்கு என்ன சொல்றோம்? கட்டா. என்ன சொல்றோம்? கட்டா, கட்டா, கட்டா.
புளிப்பு, அடுத்தது கசப்பு. அது சொல்லலாம் கசப்பு. என்ன சொல்லணும்? கடுவா, கடுவா, க இட்டு வா, கடுவா, கடுவா. அடுத்தது உவர்ப்பு, உப்பு, உவர்ப்பு. உவர்ப்பு என்ன சொல்றோம்? காரா. என்ன சொல்றோம்? காரா. காரானா காரம் கிடையாது, தமிழ் காரம் கிடையாது, காரா. அடுத்தது என்ன? எவ்வளவு வந்திருக்கு? நாலு சுவை வந்திருக்கு. இன்னும் ரெண்டு சுவை இருக்கு. ஒண்ணு துவர்ப்பு, இன்னொன்னு இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காரம், ஸ்பைசி, ஹாட் சொல்லுவோம் இல்லையா, காரம். அது என்ன சொல்றோம்? இது நிறைய சொல்றோம், சிம்பிளா சொல்லிக்கலாம். தீகா என்ன சொல்லலாம்? தீகா, தீகான காரம். இன்னும் ஒண்ணு தீக்ஷ்ண, இல்லன்னா கரம், இல்லன்னா நிறைய இருக்கு சொன்னதுல மிர்ச்சி இல்லி, மிர்ச்சி இல்லி. சரிங்களா, எழுதலாமா? தீகா, தீக்ஷ்ண. தீக்ஷ்ண கூட தேவையில்லை, கட் பண்ணிடலாம். இது நம்ம ரொம்ப யூஸ் பண்றது இல்லை. அதே மாதிரி கரம் வச்சுக்கலாம். கரம், கரம்னா கரம். இதுக்கு இன்னொரு வேர்டு இருக்கு, சூடு கூட இருக்கு. கரம் கண்டா, சூடு குளிர்மை, கரம். அப்புறம் மிர்ச்சி இலி, மிளகாய் தன்மை. ஓகேங்களா? இன்னொரு சுவை என்ன சொல்லணும்? துவர்ப்பு. துவர்ப்பு ஹிந்தியில கிடையாது. துவர்ப்பு ஹிந்தியில கிடையாது. அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? சுபாரி. பாத்து இருக்கு இல்லையா, சுபாரி காசுவாதுன்னு சொல்லலாம். அதனால நம்ம எழுத போறது இல்லை. சரிங்களா? இப்ப பாருங்க, இனிப்புனா மீட்டா. இப்ப சொல்லுங்க, ஆம் கைசாக. ஆம் கைசானா எப்படி கேளுங்க? ஆம் கைசாக, ஆம் இனிப்பா இருக்கு, மீட்டாக. மாங்காய் கச்சா ஆம் கைசாக, கச்சா ஆம் கட்டாக, கட்டாக. புளி எப்படி இருக்கும்? இமலி கைசி ஹே, இமலி கட்டி ஹே, கட்டி ஹே, இமலி. அதனால கட்டி பெண்பா. ஓகேங்களா? உவர்ப்புனா காரா, உப்பு. நமக்கு எப்படி இருக்கும்? நமக் காராக, நமக் காராக. ஓகேங்களா? நமக் காராக. காரம் தீக்கா, மிர்ச் தீக்காக, மிர்ச் தீக்காக. நெக்ஸ்ட் துவர்ப்பு ஒண்ணுமே இல்லை. சுபாரிக்கா சுவாத், சுபாரிக்காக, அது தேவை. ஒரு முறை சொல்லாமா? சொல்லாமா? ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆ மீட்டா ஹே. என்ன பண்ணணும் நீங்க? என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கமா, அதோட சுவை, டேஸ்ட். பக்கத்துல ஹை, ஹை தான் இருக்கிறது, ஆக இருக்கிறது. சரிங்களா? அப்ப சொல்லுங்க ஆப்ஜெக்ட். மேங்கோ எடுத்துக்கலாமா? ஆம் மீட்டா ஹே, அவ்வளவுதான். என்ன சொல்லலாம்? ஆம் மீட்டா ஹே. அப்படிக்குமா? இந்த பாருங்க, ஆம் மீட்டா ஹே. மீட்டா இனிப்பு, மாம்பழம் இனிமையாக இருக்கிறது. அப்போ நீம் கசப்பா இருக்குல்ல, நீம் வேப்பம். அப்ப சொல்லுங்க ஆப்ஜெக்ட் என்ன? நீம். டேஸ்ட் சொல்லுங்க, கடுவா, கூட ஒரு ஹை சேர்த்துருங்க. நீம் கடுவா ஹே. இமலி புளி, இமலி கட்டி ஹே. சொல்லுவாங்க ஆம் மீட்டா ஹே, நீம் கடுவா ஹே, மிட்டாயி மீட்டா ஹே, கரேலா பாகக்காய் கசப்பு, கரேலா கடுவா
है इमली कट्टी है दवा कड़वा है मिर्च गरम है मिर्च तीखा है नमक कारा है समुद्र समुद्र का पानी तन्नी समुद्र का पानी कारा है नदी का पानी मीठा है नदीनुடைய தண்ணீர் இனிமையாக உள்ளது नदी का पानी मीठा है समुद्र का पानी कारा है और दम बारिश की बारिश का पानी वर्षा का पानी मीठा है वर्षा बारिश எல்லாம் மழை சொல்றோம் வர்ஷா பாரிஷ் அப்படினா மழை சொல்றோம் அந்த தண்ணி இனிமையாக இருக்கிறது அவ்வளவுதான் तेल तेल ना है ना तेल येन्ने ये बात रखना है येन्ने साफ़ नहीं लगा येन्ने ये भी रखो टेस्ट रखो टेस्ट के इक्कर ये तो उन्हें टेस्ट के लिए हो अगर हमें ना सोल्ला सी का ना सोल्ला सी का ना टेस्ट लेस अपो सुबह आए इतना स्वादिष्ट है स्वादिष्ट है सुवया है स्वादिष्ट है सुवया है और ट्राई பண்ணுங்க இதோட லிங்க் நாங்க கீழ பேஸ்ட் பண்ணிருக்கோம் இது எல்லாமே அதுல இருக்கும் ட்ரை பண்ணுங்க நமஸ்தே தன்யவாத் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்